ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக திறனாய்வாளர், தமிழ் திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நெஞ்சில் உரமுமின்றி, நேர்மை திறமின்றி, வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால். பாரதியார் பழமையாக ஆரம்பிப்பது போல அந்த வரிகளை சொல்லியே ஆரம்பிச்சிருக்கீங்க. வாரிசு திரைப்படம் வந்து விஜய் அவர்களுடைய திரைப்படங்களால் இயல்பாகவே எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவாகவே தென்னிந்தியா முழுவதுமே ஒரு ரசிகர் வட்டம் அதிகம் உள்ள நடிகர்களில் விஜய் வந்து முதன்மையானவர். கேரளாலேயும் அவருக்கு மாஸ் இருக்குது, தெலுங்கு கர்நாடகான்னு அவரை விரும்புகிறாங்க, மொழி கடந்து ரசிக்கிறாங்க. மொழி கடந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஆனால் மொழி கடந்து மொழி அரசியல் இருக்குங்க. வாரிசு படத்தை நேரடியாக நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா பாலகிருஷ்ணா படம், சிரஞ்சீவி படம்லாம் வர்றதுனால நாங்கள் வந்து நேரடி படங்களை அன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஆந்திரா அறிவிச்சிருக்கு. இது இயல்பு தானா, யதார்த்தம் தானா, நியாயமா, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறான், இதை எப்படி பார்க்குறோம்? இல்லை இல்லை, அந்த தெலுங்கு திரையுலகம் அவங்க தொழிலுக்கும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தொழிலாளி கூட மிகப்பெரிய மரியாதை கொடுத்து அந்த தொழிலை காக்கிற ஒரு மாநிலம்தான் ஆந்திர பிரதேசம். ஒரு காலத்தில் நம்ம தமிழோடு இங்கே தான் இருந்தாங்க, என்டிஆர் இங்கே இருந்தார், ராஜ்குமார் இங்கே இருந்தார், நசீர் இருந்தார். நாலு மொழி படங்களும் சென்னையில் தான் சுத்துவட்டாரில் நடக்கும், வாகினி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ, பெரிய ஸ்டுடியோக்கள். இந்த தமிழ்நாடுன்னு உருவாகி சென்னை ராஜதானி, அப்போ நாலு மாநிலம் சேர்ந்தது. தமிழ்நாடுன்னு உருவான பிறகு ஆந்திரா கர்நாடகம் தனியாக போயிடுச்சு. போன பிறகு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தாழ்வாக இருந்தது, தமிழ்நாடு தான் உயர்ந்தது தொழிலில், திரைத்தொழிலில். கொஞ்ச காலத்தில் அவங்களுடைய கட்டுப்பாடு, ஒழுக்கம், திரைத்தொழில் மேலே அவங்க வச்ச பக்தி, இந்த கதாநாயகர்கள், இயக்குநர்கள், ப்ரொடியூசர் வாழ வேண்டும் என்பதற்காக ஒத்துழைத்த ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து ஆந்திர பிரதேசம் உயர்த்திடுச்சு, மிகப்பெரிய ஒத்துழைப்பு. அந்த வரிசையில் இன்னைக்கு அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க. அவங்க வச்சது தான் சட்டம், நல்ல சட்டம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே ஒரு ஹீரோ ஹீரோயினி அல்ல வில்லன், யாரோ ஒரு எனக்கு நான் என் டேட் கொடுத்துட்டாங்க, படம் நடிச்சிட்ருக்காங்க, இந்த டேட்டை மாற்றி இன்னொரு பெரிய ப்ரொடியூசர் கொடுக்குறாங்க, பெரிய ஹீரோக்கு போகிறாங்க, அப்போ இங்கே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கே அந்த பிரகாஷ் ராஜ், சிம்ரான் பெரிய வில்லன், அவள் பெரிய ஹீரோயின், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு 10 நாள் டேட்டு கொடுத்துட்டு அந்த படத்தை ஆக்ட் பண்ணாமல் அதை விட பெரிய ஹீரோ ப்ரொடியூசர் படத்துக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் ஆந்திர கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறார், சார் அந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு போட்டாங்க சார், சிம்ரானுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் போட்டுட்டு படமே நடிக்காமல் பண்ணி 5 லட்சம் ரூபா ஃபைன் பண்ணி அதை கட்டின பிறகு தான் சார் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு நாளாவது இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்குமா? இங்கே கட்டுப்பாடு இல்லை, ஆளுமை திறமில்லை. ப்ரொடியூசர் கவுன்சில் என்பது தான் முதன்மையானது, ஏன்னா பணம் முதலீடு போடுறோம் யாருன்னா ப்ரொடியூசர் அண்டு விநியோகஸ்தர், ரெண்டு பேர் தான் பணம் முதலீடு போடுறான், அவங்க தான் முதலாளிகள். ஆனால் அவங்க தான் இன்றைக்கி அடிமைகளாக இங்கே இருக்காங்க. ஹீரோக்கள் முதலாளிகளாக இருக்காங்க, அடுத்த கட்டம் டைரக்டர். இப்போ அங்கே விஜய் தமிழ்நாட்டின் சூப்பர் ஹீரோ, யாராலும் மறுக்க முடியாது. அவர் அங்கே ஒரு டப்பிங் ஹீரோ தான். சூர்யாவுடைய படம் கூட அங்கே நல்லா போகும், போச்சு. ஆனால் விஜய் படம் அடுத்து தான் அவருக்கு. தமிழ் தெலுங்கில் சூர்யா தான் நம்பர் ஒன்னா? சூர்யா நம்பர் ஒன். அதுக்கப்புறம் தான் நிறைய படங்கள் சூப்பர் ஹிட் அங்கே. தமிழில் சிங்கம் 2, சிங்கம் 1. சிங்கமே தெலுங்கு படம் பாணியில் எடுத்த தமிழ் படம் தான், அதனால் அங்கே நல்லா போச்சு. அவங்களுக்கு இந்த மசாலா படங்கள் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க சூர்யாவை. விஜய் படம் அங்கே பெரிய வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. மலையாளத்தில் நல்லாயிருக்கும், தமிழ் நல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வகையில் அங்கே வந்து பாலகிருஷ்ணா படமும் இன்னொரு ஹீரோ படமும் இந்த பொங்கலுக்கு வரப்போகுது. இவர் படம் தெலுங்கு ப்ரொடியூசர் வம் வாரிசு, டைரக்டர் தெலுங்கு டைரக்டர் வம்சி, ப்ரொடியூசரும் டைரக்டரும் தெலுங்கு. இருந்தால் கூட இது வேறு ஹீரோ படம், தமிழ்நாட்டு ஹீரோ படம், என் தெலுங்கு ஹீரோவுக்கு தான் முதலிடம். அவங்க படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அந்த டேட்டில். இதுக்குரிய பங்கு குறைவு தான், 25% தான். விஜய்
வாரிசு படத்துக்கு தியேட்டர் 25%. நான் கேள்விப்பட்ட வரை 2200 மேற்பட்ட தியேட்டர் இருக்குது ஆந்திராவில், 2200 இல்லை 400 இருக்கும். அதில் 20% விஜய் படத்துக்கு எடுத்துக்கிட்டோம், மீதி இங்கே இரவு கொடுக்கிட்ட நியாயம் நியாயம் சார். அவன் ஸ்டேட்டை காப்பாற்றணும், அவன் தொழிலை காப்பாற்றணும் சார். இங்கே நீங்கள் அப்படி இல்லை, நம்ம ஹீரோ படத்தை ஒதுக்கிட்டு கூட ஒரு பாகுபலி கொடுப்பாங்க, ஒரு கேஜிஎஃப் கொடுப்பாங்க. அதை கேட்கறதுக்கு இங்கே ஆளுமை திறமை வந்து நிர்வாகம் இல்லை. இப்போ பாருங்கள், ஹீரோக்கள் அங்கே ஏறக்குறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க. ஆந்திராவில் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு தொழில் பண்ணுறவங்க தான் ஹீரோஸ். அவங்களே சரியில்லை, பேட்டா கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற கட்டுப்பாட்டுக்கு வரணும்னு 40 நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க சார் ஷூட்டிங் நடத்தல ஆந்திராவில். பிறகு அந்த ஹீரோக்கள்லாம் கட்டுப்பட்டு ஒத்துக்கிட்டு தானே ஷூட்டிங் ஆரம்பிச்சு. தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால தான் நீங்கள் ஹீரோக்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், தயாரிப்பாளர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், விநியோகஸ்தர்கள் நாதி இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் ஆந்திராவில் அவங்க பண்ணது கரெக்ட். என்ன இருந்தாலும் ஒரு தமிழ் ஹீரோ, அவருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை தியேட்டர் வேணால் கொடுத்துங்க. அங்கே 25% தான், எங்கள் தெலுங்கு ஹீரோக்களுக்கு தான் முதலிடம். நியாயம் தானே சார்? இது நியாயம் தான். கேஜிஎஃப் 2 பீஸ்டும் ரிலீஸ் ஆகும்போது பீஸ்டும் கேஜிஎஃப்பும் போட்டி போடுது, தமிழ் ரசிகர்களும் தமிழ் தியேட்டர்களும் கேஜிஎஃப் 2 கொண்டாடுறாங்களே பீஸ்டை விட, என் நல்லா இருக்குன்னு இருக்கு. என்ன பண்ணுவீங்க நீங்கள், என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்டுப்பாடு இல்லையே. முதல்ல நம்ம ஸ்டேட் ஹீரோ, நம்ம தமிழ் படம், இதுக்கு பாதுகாப்பு வேணும்னு யார் நினைச்சா? அது மட்டும் இல்லை சார், ஒரு நடந்தது என்னென்னா, இங்கே எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சில கட்டுப்பாடுகள் நாங்கள் விதித்தோம். ஒரே ஃபெஸ்டிவல் டேயில் எல்லா பெரிய படமாக இருக்கக்கூடாது, சின்ன படங்களை டேட் வேணும். அப்புறம் விளம்பரங்கள் பெரிய படம் சின்ன படம்னு வித்தியாசப்பட்ட விளம்பரம் இருந்தால் சின்ன படம் உள்ளவன் பாதிப்பான், ஒரு கட்டுப்பாடு. ஆனால் சிலர்லாம் என்ன பண்ணாங்க, திருட்டுத்தனமாக விளம்பரம் பண்ணாங்க. ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் கோட்டர் தான் கொடுக்கணும், ஃபுல் பேஜ் கொடுப்பாங்க. கேட்டால் இல்லை இல்லை, அவருடைய ரசிகர் கொடுத்துட்டார் பணம் வந்து. இப்படியெல்லாம் பொய்யும் பொருட்டு. அப்புறம் இந்த டேட் வச்சோம் இல்லையா, ஃபெஸ்டிவல் டேட்டில் சின்ன படம் வரலான்னு, அதை வரக்கூடாதுன்ட்டானே, ஒரு ஹீரோ தடுத்துட்டானு சார். அதை கவுன்சிலில் அன்னைக்கு இருந்தவங்க கேட்கலையே, ஹீரோ பின்னால் தானே போயிட்டாங்க. அதனால் இங்கே இன்னொரு கட்டுப்பாடுக்கோ ஒரு ஆளுமை திறமை இங்கே இல்லை. ஆந்திராவில் எல்லா பவரும் இருக்குது. இல்லைங்க, இப்படி ஒரு பாரபட்சம் இருக்குது, இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, இவனும் சினிமா இண்டஸ்ட்ரியை வச்சு சம்பாதிக்கிறான், தமிழ் சினிமாவை நேசிக்கின்ற வெறித்தனமான ரசிகர்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க ஆந்திராவிலையும் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்த நடிகர்களை வந்து இங்கே வந்து இவன் என்ன இருந்தாலும் தெலுங்க, இவன் மலையாளி அப்படின்னு பார்க்கின்ற பார்வை தமிழ் ரசிகர்களுக்கும் இல்லை, தமிழ் விநியோகஸ்தர்களுக்கும் இல்லை, தமிழ் தயாரிப்பாளர்களுக்கும் இல்லை. எங்களுக்கு தயாரிப்பு போட்ட பணம் வரணும் சார் எங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து இதே உணர்வு, இவனும் ரசிகன் அவனும் ரசிகன், ஆனால் அங்கே மட்டும் இவன் தமிழ்நாட்டுக்காரன் இவனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது தப்பு இல்லையா சார்? தமிழ்நாட்டுக்காரன் வரக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த இடத்துல விஜய்ங்கிறது தமிழ் சினிமாங்கிற அர்த்தம், தமிழங்கிற அர்த்தம் தானே. நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் எடுத்துங்க, நீங்க அந்த கட்டுப்பாடு இங்க விதிங்க சார். ஒரு தெலுங்கு படம் சார் இங்க விதிக்கணுங்கிறது சரி சார். முதல்ல சினிமா அது ஒரு மார்க்கெட், அது வந்து ஒரு மாநிலம் கடந்து அது ஒரு மார்க்கெட் இருக்கு. ஆமாம், ரசிகனுக்கு வந்து இந்த இந்த சமூகம், இந்த மதம், இந்த மொழியெலாம் தெரியல. என்னைய சந்தோஷப்படுத்துகிறவன் யாராக இருந்தாலும், எந்த நடிகையாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம், தெலுங்கர்களும் ஏற்றுக்கிறாங்க, ரசிகர்கள் மீது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த சங்கம் அதையும் தாண்டி நம்மால் இவன் நம்ம தெலுங்கர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்காரர் அப்படி நினைக்காத போது தமிழ் நடிகர்களையும் தமிழ் படங்களையும் ஒதுக்குறது தப்பு தானே சார்? நீங்க அதை அது பக்கத்து ஸ்டேட் அப்படி பார்க்கலையே, தமிழ்நாட்டுக்காரன் எல்லாரையும் அரவணைக்கிறான். பார்க்க மாட்டீங்க சார், வந்தானே வார வழிப்புங்க, எந்த படம்னால இந்த படத்தை சாகடிச்சுட்டு சார். இது ஒரு உயர்ந்த பண்பு தானே சார், நல்ல பண்பு தானே? இந்த பண்பு அவங்களுக்கு தேவையில்லை சார், அந்த பண்பு அவங்க மக்கள் தான் சார் தேவை, அந்த நடிகன் தான் சார் தேவை. இப்ப கூட சிரஞ்சீவி படம் ஒரு படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்றாங்க, தியேட்டருக்கு கொடுக்குறாங்க, ப்ரொடியூசர் தான் சார் அவனுக்கு தேவை. இங்கே போகிற இவனை அவன் வந்து தெலுங்குக்காரன் தான். ஆமாம், ப்ரொடியூசர் உன்னை யார் இங்கே வந்து 100 கோடியே என்ன வாங்குற ஒரு விஜய்க்கு 125 கோடி கொடுத்து என் மார்க்கெட்டை கெடுக்க சொன்னது யார்? அந்த தில்ராஜி எதுக்காக ஒரு விஜயுடைய சம்பளத்தை இங்கே உயர்த்த வந்தார்? அந்த டைரக்டர் என் போட்ட தமிழ் படம்னு எடுக்கும்போது நீ தமிழ் டைரக்டர் தானே போட்டிருக்கணும், உன் தெலுங்கு டைரக்டர் போட்ட. நீங்கள் பாருங்கள் இந்த படம் எனக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், ஆனால் அதில் தெலுங்கு வாசனை இருக்க போகிறது. முழு
தமிழ் பண்பாடு அதில் இருப்பதா நியாயம் இல்லை. அவங்க சைடு தான் போகும். தமிழை டைரக்ட் பண்ணுறது வேறு விதம் சார். ஆனால் ஒரு தெலுங்கு தமிழ் படத்தை டைரக்ட் பண்ணுறது வேறு. ஏற்கனவே மலையாள டைரக்டர் நிறைய பேர் தமிழில் படம் பண்ணியிருக்காங்களே. மலையாளம் எல்லா கல்ச்சரும் நமக்கு ஒத்து வரும். ஆமாம், நீங்கள் எல்லாருக்கெல்லாம் சினிமா ஒன்று தான். ஆனால் சில பண்பாடு பண்பாடு நீங்கள் மலையாளத்தில் 10 கோடியில் ஒரு படம் எடுத்துகிட்டு 100 கோடி ஓட வைப்பான். அந்த வேட்டி மம்முட்டியும் அந்த வேட்டி வெள்ளை சட்டையோடு தான் வருவார் ஆரம்பத்து கடைசி வரைக்கும். நீ ஒரு ட்ரீம் சீனை போட்டு ஒரு கனவு காட்சின்னு வச்சு 5 பொம்பளையை கட்டி பிடிக்கிறது, ஒரு கலர்ஃபுல் தேவலோகத்தை உருவாக்குறது, அதுக்குன்னே ஒரு 50 கோடி செலவழிக்கிறிய. கேரளாவில் பண்ண மாட்டானே. அப்போ நீ பண்ற அதை விட இங்க லாபம் அதிகம் இல்ல தமிழ் சினிமால? ஒரு லாபம் இல்ல, அங்க செலவு பண்றீங்க. ஒரு படத்தை 10 தடவை பார்ப்பான், கேரளால பார்க்க மாட்டான்ல. புட்டிச்சுனா படம் புட்டிச்சுனா என்ன நஷ்டம்? படம் எல்லா படமும் ஹிட்டா? எத்தனை பேர் டப்பாவில் போய் எத்தனை ப்ரொடியூசர் நாசமாயிட்டான்? அதை பார்க்காதீங்க பிரம்மன் சார். ஆந்திரா டிஸ்ட்ரிபியூட்டர் செஞ்சது சரியா தப்பா? சரி. அது எப்படி சரியா? அவங்க அவங்க சைடு ஒரு தமிழ் சினிமா நடிகர் என்பதற்காக நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் என்று சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு அங்க இருக்கோ இங்க வரீங்க, அதை எதுக்குறீங்க? அதாவது அவங்க சார் இல்ல சார், அவங்க சொல்றது வந்து எப்படியா இருந்தானா, எப்பா உங்க ஆளுக மட்டும் எங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து சம்பாதிச்சு போயிடுறாங்க, பட் எங்க ஆளுக யாரும் உங்களுக்கு வர்றதில்ல அப்படின்னு ஒரு சூழல் இருந்தா பரவாயில்ல. இங்க மகேஷ் பாபு டைரக்டா படம் எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாரு, அப்புறம் என்ன அலோ பண்றமல்ல? அதான் கேக்குறேன். அதே மாதிரி அவங்க அலோ பண்ண வேண்டியதா? மாட்டாங்க. ஏன் மாட்டான் சார்? சிரஞ்சீவி வர்றாரு, மகேஷ் பாபு வர்றாரு சார். அவன் இண்டஸ்ட்ரி முக்கியம், அவன் ஹீரோ முக்கியம், அவன் ப்ரொடியூசர் முக்கியம். உனக்கு உன் ப்ரொடியூசர் முக்கியம் இல்ல. சரி, தப்பு இப்ப யார்ட்ட இருக்கு? யாரு இங்கதான் இருக்கு, தமிழ்நாட்டு தான் இருக்கு. ஆமா, நீ ஹீரோ எப்படி ஒரு தெலுங்கு ஹீரோக்கு ஒரு ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்குற? நீ ரெண்டு தப்பு விஜய்கிட்ட தான் இருக்கு. ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆகி, நான் விஜய்க்கு நேரடியாக கேட்குறேன், ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆகி லாஸ்ட்டில் போனான் ப்ரொடியூசர். அடுத்து இன்னொரு படத்தை எடுக்க முடியாமல் கடலில் அவஸ்தப்படுறான் ஒரு ப்ரொடியூசர். அவன் கண்ணுக்கு தெரியலையா? ஆந்திரகாரன் தெரியுறானா? இங்கே எத்தனை டைரக்டர் நல்ல தம்பிகள்லாம் இருக்கானுங்க, அதை விட்டு ஏன் ஒரு வம்சின்னு தேடுற? அதுக்கு அடித்தான் ஆப்பு. இல்லை, ஒரு தயாரிப்பாளர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் செலிபிரிட்டியை தேடி வர்றாரு, அப்போ வந்து அந்த நடிகர் வந்து இவர் தெலுங்கரா தமிழரா நான் பார்ப்பாரு? ஐயா அதெல்லாம் இல்லை. பார்க்கணுமா? அப்படியே பார்க்கணும். என் தமிழன் போய் ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுவோம், அப்புறம் அங்கே போவோம். தெலுங்கு சினிமா நல்லாவே இருக்கு அங்கே. நாம அவர் ஒன்றும் தமிழ் தயாரிப்பாளர் தானுக்கு நடிச்சது இல்லையா? அவரு தானுவோட நடிச்சது இல்லையா? விஜய் தானுக்கு படம் பண்ணது இல்லையா? அப்புறம் எல்லாம் நடிக்கிற அப்புறம் என்ன? நான் சொல்கிறேன் கேளுங்க, நானும் நடிக்கலாம், தெலுங்குக்கு போனால் இது அனுபவி. நீங்கள் அந்த கஷ்டம் இங்கே வரலையே. சரி சார், இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அந்த காலத்தில் தயாரிப்பாளர்கள் பந்துலூர்லேருந்து பிஎம்சியிலேருந்து பெரும்பாலும் தெலுங்கர்கள் தானே இங்கே இயக்குனதும் டைரக்ட் பண்ணதும் தயாரித்ததும். அப்போ நம்ம யாரும் அப்படி பார்க்கலையே. அன்னைக்கு இந்த வித்தியாசம் கிடையாது, அந்த ஹீரோக்கள் அப்படி கிடையாது. இந்த ஹீரோக்கள் இருக்கிற இந்த பண்பாடு அங்கே கிடையாது. அவங்க பண்பு மிக்கவர்கள், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு உழைச்சாங்க. இல்ல அன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் கெட்டு போய் ஏவிஎம் மாதிரி சிலரை தவிர்த்து மற்ற எல்லாருமே தெலுங்குகள் தானே தயாரிப்பாளராக இருந்தாங்க. இல்ல சார், அன்னைக்கு தெலுங்கு தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அதைத்தான் சொல்றேன். தெலுங்கு கன்னடம் நாசு நம்ம யாருமே பார்க்கலையே. அதைத்தான் சொல்றேன். யாரு 4 மாநிலமா பிரிஞ்சது சார்? அவன் ஸ்டேட்டை அவன் பார்க்கறது தப்பே கிடையாதுங்க. நீ உன் ஸ்டேட். சரி, அப்போ என்ன என்ன பண்ணணும் நீங்க தான் சொல்லுங்க. யாரு என்ன என்ன பண்ணணும் இப்போ தமிழ்? 300 தியேட்டர் கொடுக்குறாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், 25% தியேட்டர் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல. எங்கள் ஹீரோக்கள் எங்கள் படங்களுக்கு முதலிடம். நீங்கள் அவங்க படம் தமிழுக்கு வருதா? உந்த தமிழையும் ரிலீஸ் ஆகுதா? மெயின் செகண்ட் அங்கேயும் போதா? ஏதோ அவன் வந்து ஸ்ட்ரெயிட் பிக்சர்னு சொல்லலாம், ஆனால் ஈக்குவல் டு டப்பிங் தான். ஈக்குவல் டு டப்பிங் தான், அது செகண்ட் லாங்குவேஜ் தான் அங்கே. அது இல்லை, இப்போ விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? ஆந்திரா என்னுடைய ரசிகர்களுக்கு அந்த படம் இப்போ தடைப்படுது அப்படிங்கிறத விஜய் ஒரு தமிழராக என்ன பண்ணுறாரு அங்குள்ள வித்தியாசம்? அவர் எதுக்கு பதில் சொன்னார் இது வரைக்கும்? எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. கம்முன்னு இருப்பாரா? கம்முன்னு இருப்பாரு. 125 crores 125 crores எனஃப். நான் பேசணும், அடுத்து யாரு? வா, கம் கம். நாளைக்கு அப்போ ராஜபக்சே வந்து 150 கோடி நடிச்சா அதுலேயும் படம் நடிப்பாரா விஜய்? சார் அதான் இல்லை, அந்த அந்த சிந்தனை போன ராஜபக்சேவும் தெலுங்கு ப்ரொடியூசரும் அதில் ஒன்றும் இல்லை. அது அவங்களுக்கு அது முக்கியம் இல்லைன்னா பெண்ணாக அதை கம்பேர் பண்ணு. ராஜபக்சே ஒரு அரக்கன் சார், தமிழர்களை கொன்று குவித்தவன். அந்த நேம் இதில் பயன்படுத்த வேண்டாம். தெலுங்கு சகோதரர்கள் நம்மவர்கள் தான். இல்லை, நானும் நம்மவர்கள் தான் கேட்குறேன்.
நம்மவர்கள் அங்கே நடிக்கிறாங்க, அந்த நம்மவர்கள் நம்ம இங்கே வந்தால் நம்ம கொண்டாடுறோமே, நம்ம யாரும் இங்கே தெலுங்கர்னு பார்க்கலையே. ஏ இப்போ சார் விஜயா அந்த கேஜிஎஃப் டூவில் நடித்த யாஷானா, யாஸ் தான் சூப்பருங்கிறானே தமிழை, பட்டையை கிளம்பிட்டாரியா, விஜய் ஏமாத்திட்டாரியான்னு சொல்கிறானே தமிழை, அந்த இடத்துல அவன் இவர் கன்னடரா இவர் தமிழரான்னு பார்க்கலையே. நல்ல படத்தை தான் பார்த்தான், நம்ம வந்தாரே வாழ வைப்போம் தானே, யார் வந்தாலும் ஏற்றுக்கிறது தானே, அப்புறம் தான் நம்ம அழறது. அதனால் எந்த படம் வந்தாலும் நம்ம ஏற்றுக்குவோம். இந்த படம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து அதில் இதில் இன்னொரு இக்கட் என்னென்னா, அன்னைக்கு இன்னொரு அஜித் படம் வருது. ஆமாம், துணிவா, துணிவு, துணிவு, துணிவும் வருது, இதுவும் வருது. இப்போ இருக்கிறது 940 தியேட்டர், ஒரு 1000க்குள்ளேன்னு வச்சுங்க. இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் ஹீரோஸ், ரெண்டு பேரும் பவர்ஃபுல் ஹீரோஸ், அதை மறுக்க முடியாது. இப்போ ரெண்டும் பெரிய பட்ஜெட், இப்போ யாருக்கு என்ன பண்ணணும், 50-50 பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ அதில் இங்கே பிரச்சனை வரும். இப்போவே பேசுகிறாங்க, ஒரு யூடியூப்பில் கேட்டாங்க, இல்லையே துணிவுக்கு தான் நிறைய தேட்டுறான், அதுக்கு வந்து 40% தான் நம்ம. நிச்சயமாக அப்படி இருக்காது, அது யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதை ரசிக முடியும், ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம், ரசிக முடியும், ஓப்பனிங் நல்லா இருக்கும். ரெண்டு படத்தில் எது நல்லா இருக்கோ அதுக்கு ரசிக ஏறிடுவான், எது குறைஞ்சிருக்கோ அதை குறைஞ்சிடுவான். தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ரசிக ஏறுற படத்துக்கு தேட்டரை விட்டு அதை கழட்டி விட்டுருவாங்க. எந்த படம் குறைவாக இருக்கோ மக்கள் ஏற்றுக்காத படத்தை குறைச்சிருவாங்க தேட்டரை, அப்படி தேட்டருக்காரங்க பண்ணுவாங்க. அதனால் இந்த படம் ரெண்டுமே வெற்றி பெற வேண்டும், இது ஒரு மெயின் பிக்சர். இல்லை அப்போ தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரே அவங்க இப்படி கட்டுப்பாடு வைக்கிற மாதிரி நாமளும் பிற மாநிலத்திலிருந்து வருவதற்கு ஒரு வைக்கணுங்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும், நம் தமிழ் திரையுலகத்தை காப்பாற்றணும், நம்ம தயாரிப்பாளர் காப்பாற்றணும், அப்புறம் நாங்கள் வாங்குகிற விநியோகத்தில் நாங்கள் காப்பாற்றணும். அப்போ எங்கள் ஸ்டேட், அதே போல் அந்த உச்சம் பெற்ற நடிகர்கள் பிற மாநில தயாரிப்பாளர்களை விட தமிழ்நாட்டு தயாரிப்பாளருக்கு முக்கியத்துவம் தரணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ விஜய்க்கு இந்த அடி சரிதாங்கிறீங்க? அவங்க நிச்சயம் அடி சார், கரெக்டான அடி சார். ஆனால் ஒன்று இது பிளஸ் தானே சார், இப்போ அவர் போய் பேச மாட்டாரா, என்னங்க என் படத்தை இது பண்ணுறீங்களேன்னு பேச மாட்டாரா? நீங்கள் ஏதாவது இப்படி படத்துக்கு பேசியிருந்தா எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு படத்துக்கு இல்லை இல்லை இப்படி பண்ணுங்கன்னு பஞ்சாயத்துக்கு வந்திருந்தா, எங்கள் கவுன்சிலுக்கு அவர் பேசியிருந்தா சொல்லுங்கள். அதையும் பேசுமா சார், ஹீரோக்கள் பேசுவதில்லை, அவங்க தன்னை பெரும் தெய்வமாக நினைத்து கொண்டார்கள், அப்படியே விண்ணுக்கு போக வேண்டியதுதான். ஆனால் படத்தில் மீனவர்களுக்கு சப்போர்ட்டாலாம் வசனம் பேசியிருக்காரு, பேசியிருக்காரு. அந்த வில்லு படத்தில் ஓப்பனிங் சாங்கில் தமிழ் ஈழத்துக்காண்டி ஆதரவாகவே பேசியிருக்காரு, தனியாக ஒரு நாடு கேட்பேன்லாம் வரி. அவரை கொஞ்சம் சிரிக்க சொல்லுது சார், ரசிகனை பார்த்து நல்ல நீங்கள் சிரிக்கிறது கூட நல்லாயிருக்கு, அதை சிரிக்க சொல்லுது சார். என்ன சார் பப்ளிக் பார்த்து சிரிக்கணும் சார், எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் சார், கட்டி அணைப்பான் சார். நீங்கள் சிரிக்கணுங்கிறீங்க, தமிழ்நாட்டில் அவர் இன்னும் ரஜினிக்கு அடுத்தா ரஜினிக்கு இணையான ஹீரோவே இல்லை, அதை விட ஒரு பேரே ஏறினார், அதெல்லாம் உண்மை. ஆமாம், இன்னும் நல்லா வரணுன்றக்காக அவர் இன்னும் நல்லா வரணுன்றக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இன்னும் ரசிகர்கள் அதிகமாக 125 கோடி 150 கோடியாக மாறணுங்கிறீங்க? 100 ஆகட்டும், கொடுக்குறவன் வந்து அவன் தலைவிதி, அவன் தலையெழுத்து நல்லா இருந்தால் போகுது, இல்லைன்னா மக்கள் சொல்ல போகிறாங்க பொங்கலுக்கு அப்புறம். சரி விஜய்க்கு மார்க்கெட் இருக்குன்னா அவங்க ஏசா தேட்டரை குறைக்கிறாங்க, அப்போ அந்த மார்க்கெட்டை விட அவங்க தெலுங்கு மக்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா லாங்குவேஜ், அவருடைய லாங்குவேஜ் இல்லையே, அவர் தெலுங்கு ஹீரோ இல்லையே, அதுதான் முக்கியம் அவங்களுக்கு, அதான் மார்க்கெட்டை விட தெலுங்கு ஹீரோ சார் படம் செலவு பண்ணல அவங்களுக்கு அந்த இல்லை தெலுங்கு ஹீரோ மட்டும் இல்லை, முதல் தமிழ் தெலுங்கு தயாரிப்பாளர் முக்கியம், தெலுங்கு டைரக்டர் தெலுங்கு ஹீரோ முக்கியம், அப்போது தெலுங்கு இன்வென்ஸ் மட்டும் வரணும். நீ இந்த தமிழில் மெயின் பிக்சர் வருது, அந்த ஹீரோ சூப்பர் ஸ்டார், இங்கே அவருடைய பாட்டு தான் அங்கே போகுது, அது ஒரு 10% 15% தராங்க ரசிகன். இவர் என்ன தெலுங்கையும் சேர்த்து பண்ணோம்னா அந்த 25 கோடி கூட சேர்த்து கொடுத்தார், 125 கோடி டபுள் லாங்குவேஜ் மாதிரி பண்ணார், அது கிடைக்கிற ஆப்பு தான் அது. இப்படிலாம் தமிழ் ஹீரோ தமிழை போடுங்க சார், என் சூர்யா பண்ணார், அவர் தமிழில் பண்ணுவார், தெலுங்கு டப் பண்ணுவாங்க, பல படம் அவர் தான் சார் ரிலீஸ் ஆங்க, எந்த டிசிப்ளின் கொடுத்தது. தெலுங்கு இயக்குனர்கள் தமிழ்நாட்டில் படம் எடுப்பதுனால இப்போ அந்த படத்துல இவங்க நான் தமிழ்ல அப்படிலாம் வசனம் பேசுவாங்களா ஹீரோஸ்லாம், நான் தமிழ்ல பச்சை தமிழ்ல அதெல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் பிரச்சனை. ப்ரொடியூசர் கையில் ஒன்றுமே இல்லை சார், அந்த எந்த கண்ட்ரோலும் அவங்க பண்ண முடியாது, எல்லாம் டைரக்டர் கையில் இருக்குது, டைரக்டர் இவங்க கையில் இருக்கு, ஹீரோ கையில் இவங்க காட்டுற ஹீரோ தான் சார். இப்போ பிரதீப் ரங்கநாதன் வேல்ஸ் இன்டர்நேஷனலில் கோமாளி படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, அந்த பையன் சக்ஸஸ் பண்ணுவானான் தெரியுமா? ஐஸ்வர்ய கணேஷ் துணிச்சலோடு போட்டான், ஜெயம் ரவியை ஒத்துக்கிட்டார், இப்போ அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. பிறகு அந்த பையன் தன்னம்பிக்கையோடு ஒரு கதை எழுதி நானே ஹீரோ நடிப்பேன்னு
யார் யார்கிட்ட போயிருக்கான் ஒத்துக்கல. இவன் அகோரம் ஏஜிஎஸ் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு ஒத்துக்கிட்டு படம் பண்ணான் சார். இன்னைக்கு விஜய் அஜித்துக்கு என்ன வரவேற்போ, அந்த வரவேற்பு முதல் படத்திலேயே அந்த பிரதி பெற்றான். அப்போ நம் மக்கள் ஹீரோ என்பதை பார்க்கல, படம் நல்லா இருக்கா, இந்த படத்தை ஹீரோவை கொண்டாடுறான். அதைத்தான் நான் சொல்லிட்டுறேன், கதையை எடுங்கள், நல்ல கதை எடுங்க, அதுக்கு ஹீரோ போடுங்க. ஹீரோவுக்கு கதை பண்ணிங்கன்னா இப்போ பெரிய ஹீரோ படங்களாக அடிபட்டு பாருங்க, அந்த நிலை தாங்க வரும். கதைக்கு தான் நீங்கள் ஹீரோ செலக்ட் பண்ணணும். இந்த தம்பியை ஏற்றுக்கிட்டேன், கொண்டாடுறான் சார். நேற்று என்ஜாயின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, சிறுமுதலிட்ட படம், நல்லா பண்ணியிருக்காங்க. அதை வேல்டெக் ஹைடெக் கல்லூரி, அந்த கல்லூரியில் ஆடியோ லான்ச், அவங்க கல்ச்சர் ப்ரோக்ராமில் இது ஒரு பார்ட். 3000 மாணவர்கள், மாணவ மாணவிகள். நான் தான் முதல்ல பேசி வெளியிடுறேன். அப்போ நான் என்ன சொன்னேன், நேற்று லவ் டுடே பார்த்தீங்க, இப்போ இந்த படம் என்ஜாய்ங்கிற படம் நாளைக்கு வருது, அது லவ் டுமாரோ. நேற்று அதை லவ் பண்ணிங்க டுடேவை, நாளைக்கு டுமாரோ லவ் பண்ணுங்க, அந்த அளவுக்கு இதில் மேட்டர் இருக்குது. நீங்கள் அதில் பிருத்திப் ரங்கநாதன் பேரை சொன்னேன் சார், பொம்பளை ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க கத்துறாங்க பாருங்கள், இந்த நெஞ்சு தண்ணி கத்துறாங்க சார். ஏன் கத்துறாங்கன்னு எனக்கு தெரில. அப்போ சொன்ன, இதுவரைக்கும் நீங்கள் விஜய் என்ட்ரி ஆகும்போது பண்ணீங்க, அஜித் ஆகும்போது பண்ணீங்க, இந்த தம்பி புது பையாச்சே, நீங்கள் அவனை உருவம் கூட பார்த்தது, இந்த படத்தை பார்த்த உடனே கத்தனீங்களேன்னா, நல்ல படம் தந்திருக்கிறார், நல்லா நடித்திருக்கிறார், அதனால் வரவேற்றும் அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு. அப்போ யார் நல்லா பண்ணாலும் நம்ம மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் பெரியோர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு கதை தான் முக்கியம். இப்போ விஜய் வந்து வேறு மாநில தயாரிப்பாளர்கள் படத்தில் நடித்தாலும் அவங்க அந்த மாநில உணர்வோடு இருக்கிறாங்க, எங்கள் மாநிலம் எங்கள் தயார் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க விஜய்கிட்ட இல்லை, இங்கே தான் இல்லை. இப்போ இந்த தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு தமிழ்நாட்டினுடைய இந்த மாண உணர்ச்சி இல்லாத இந்த நிலைக்கு ஒரு சவுக்கடி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். சத்தியமா, சரி சவுக்கடி கொடுத்தது இருக்கட்டும், இவங்க எந்திரிப்பாங்களா திருப்பி? இங்கே வேற விழுந்து 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 கிடக்கிறாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. ஐயோ, நீங்கள் இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு தம்பி, நல்ல நடிகர், நல்லா வந்தார், எனக்கெல்லாம் மகிழ்ச்சி. விஜய் சேதுபதி ஹீரோவா சிவகார்த்திகேயன் ஹீரோவா வந்தால் இந்த ரெண்டு பேருக்கு எதிர்காலத்தில் ஒரு வேளை இவங்க வந்து பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணேன். இந்த தம்பி டாக்டர் டான், ரெண்டு படம் சூப்பர் ஹிட், நல்லா போச்சு. இதுக்கு இடையில் தெலுங்குக்காருக்கு ஒரு டேட்டை கொடுத்து அந்த படம் வெளியாகி பிரின்ஸ் சுத்தமாக போச்சு. அந்த இமேஜ், அதில் சேர்த்த புகழ் அத்தனை போச்சு. இதை எடுக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு வருஷம் பாடுபடணும். நீ தமிழ்லே இருந்து நம்ம ஆளுகளை பண்ணியிருந்தா, இப்போ ரெண்டு மூணு பேர் லாஸ் ஆகிருந்தான், அவங்கள கூப்பிட்டு இந்த டேட்டை கொடுத்துருந்தா அந்த குடும்பம் வாழ்ந்துருக்கும் இல்லையா? இதை செய்ய மாட்டேங்கிறாங்க தான் என்னுடைய வருத்தம். கண்டிப்பாக ஒரு தமிழராக, தமிழ் உணர்வாளராக, தமிழ் திரைப்படத்தை நேசிப்பவராக, நமது ஹீரோக்களெல்லாம் வேறு ஸ்டேட்டுக்காரங்களுக்கு அள்ளி வாய்ப்பு தந்துக்கிட்டு தமிழர்களை வஞ்சிக்கிறாங்க, பட் அவங்க எல்லாம் மற்ற ஸ்டேட்டுக்காரங்க ரொம்ப தெளிவாக பார்த்துறாங்க, காப்பாற்றுறாங்க. இதை இந்த புரிஞ்சுக்கணும், எதுவுமே பேலன்ஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அழகாகவே நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம், இந்திய வல்லரசாக வேண்டும், மத கலவரமற்ற வலிமை வாய்ந்த வல்லரசாக வேண்டும். நன்றி, வணக்கம்.